நண்பர்களே, என்னாச்சுன்னா இன்னைக்கு வந்து நான் என்னாச்சுன்னா எங்க போனாச்சுன்னா நம்ம யாரு எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் அவங்க வீட்டுக்கு போயிருந்த மாதிரிங்க. யாருன்னா எம்ஜிஆர் நடிகர் எம்ஜிஆர் தாங்களா, அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். என்னாச்சுன்னா எம்ஜிஆருடைய அவங்க வீட்டில் அவங்க பேரங்கங்களா, அவங்க வந்து என் தீவிர ஃபேன் ஆகி கூப்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு அண்ணன் மூலியமா வாங்க போங்க வாங்க பார்ப்போன்னாங்க, வீட்டுக்கு போனேன். ஆனால் அங்கே போச்சுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னாச்சுன்னா என்னை கூப்பிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு அவளை மரியாதையாக பேச வச்சு எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு பார்த்துருங்க. எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு, அவங்க சாப்பிட்ட இடம், அது இது எல்லாத்தையும் காமிச்சாங்க. எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு, நினைவு மண்டபம், அதுக்கப்புறம் அந்த எம்ஜிஆருடைய சிலை, அது முன்னே வச்சுலாம் ஃபோட்டோலாம் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உள்ள போனா குடிச்சது இருந்தாலும் குடித்தேன். குடிச்சிட்டு வீட்டெலாம் பாருங்கள், இதான் எம்ஜிஆர் வாழ்ந்த இடம், இது எம்ஜிஆர் உட்கார்ந்த இடம், இது எம்ஜிஆர் படுத்த இடம், எல்லா ரூமும் எல்லாத்தையும் காமிச்சாங்க பார்த்துருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஏனாச்சுன்னா நான் வந்து முன்னாடி வந்து சென்னைக்கு வந்தேன். வந்துட்டு லாக்டவுன் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு நான் வெளியே நின்னேன், சென்னைக்கு வெளியே நின்னேன். வெளியே நின்று அந்த வந்து உள்ளே நம்ம எம்ஜிஆர் வீட்டை பார்க்கலாம், பார்க்க முடியுமான்னு ரொம்ப யோசனை பண்ணேன். நம்மளாம் போய் எங்கே பார்க்க முடியும்னு நினச்சேன். ஆனால் அவ எனக்கு ஆண்டவனாக பார்த்து எம்ஜிஆர் நான் கூப்பிட்டு விட்டு என்னை பார்க்கணும்னு கூப்பிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய வீட்டை எல்லாத்தையும் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கி எல்லாமே பார்த்துன்னு வீடியோ எடுத்து வீடியோ எடுக்கலாமா என்னாச்சுன்னேன். ஆ, வீடியோ எடுக்கலாங்கன்ட்டாங்க, எடுங்கன்ட்டாங்க. இது வரைக்கும் வீடியோ எடுக்கல, நீங்கள் எடுங்கன்ட்டாங்க. எனக்கு அந்த எம்ஜிஆருடைய எல்லாத்தையும் எடுத்தேன், வீடியோ எல்லாத்தையும் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் வாழ்நாளில் நான் பார்க்கணும்னு நினச்சி எம்ஜிஆர் வீட்டை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன், முன்னாடியே ஆசைப்பட்டேன். அதுக்கு பின்னாடி வந்து இப்போ எம்ஜிஆர் லைஃப் ஏதோ இருக்குன்னாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ எல்லாம் ஓப்பன் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் அவங்க அங்கே இது பண்ண முடியாதுன்ட்டாங்க. ரைட்டு, இதில் வந்து இந்த வீட்டில் ஜாயின் அடிச்சிருப்போம் பாருங்கள். ஏன்னா எம்ஜிஆருடைய வாழ்ந்த இடம், வாழ்ந்த வீடு எல்லாத்தையுமே காமிச்சிருப்போம் இல்லை பாருங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்டு டைனிங் டேபிள், உட்காந்த ஷோ, அவர் பெரிய போட்டோ கீட்டோ எல்லாம், அவரு எம்ஜிஆர் வாங்கின விருது, ஜானகியம்மா அவங்களும் ஜோடியாக இருந்த போட்டோ, ரெண்டாவது இவங்க எல்லாம் சின்ன பிள்ளை இருந்த போட்டோ, எல்லா இதுவும் காமிச்சிருப்பேன். அதை பாருங்க, பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இந்த வீடியோவில் பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் வாழ்நாள்லயே என் யூடியூப்ல இன்னைக்கு தான் நான் ஒரு நல்ல வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னாச்சும் என் பிள்ளையோட போட்டிருக்கேன், இருந்தாலும் எம்ஜிஆர் அவர் தலைவர் வீடியோ இன்னைக்கு தான் எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த வீடியோ எல்லாம் பாருங்க, அது எம்ஜிஆர் வாழ்ந்தது எல்லாமே வரும் நண்பர்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஆனந்த் தம்பி கூட்டு போனேன், மணி தம்பி கூட்டு போனேன், எல்லாருமே ஆனந்த் தம்பி மணி தம்பிக்கே வாங்க, மணி தம்பி ஆனந்த் தம்பி, மணிக்கும் ஆனந்துக்கும் இவ்வளோ பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம கூட இருந்தவங்களுக்கு மதிப்பு இவ்வளோ பேன்ஸு இவ்வளோ இதெல்லாம் வரச்சுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மணித்தம்பிக்கும் ஆனந்த் தம்பிக்கும் நல்ல ஃபேன்ஸு. நான் எந்த இடத்துக்கு சென்னை கூட்டினாலும் மணி அண்ணன் எங்க, ஆனந்த் அண்ணன் எங்கன்னு கேட்கச்சுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதான் என் தம்பி மணி, இதான் என் தம்பி ஆனந்த்னு சொல்லச்சுல அவங்க இப்போ என் கூட தான் எல்லாம் போட்டோ எடுப்பாங்க. இப்போ என் கூடயும் எடுத்துட்டு மணி அண்ணனையும் கூப்பிடுங்க, ஆனந்தனையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் கூடயும் போட்டோ எடுக்காங்க. எனக்கு அவங்க கூட போட்டோ எடுக்கல, எல்லாரும் அவனோட போட்டோ எடுக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நம்ம கூட இருக்கும் நல்லா இருக்கும்னு நினைப்பு, அதே போல அவனுக்கும் நல்ல மதிப்பு, இதெல்லாம் எல்லா இடத்துலயுமே ஆனந்தமே மதிப்பு, நல்ல மதிப்பு இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே சொல்லுங்க கேளுங்க, எனக்கு வந்து ரொம்ப உதவி, ரொம்ப உதவி ரெண்டு வரும். ஏன்னாச்சுன்னா நான் 100 ரூபா துட்டு இல்லாத நேரத்துலையும் அன்னைக்கும் எனக்கு உதவி என் கூட இருந்தாங்க. 50 ரூபா துட்டு இருக்காது, அன்னைக்கும் நாங்கள் 50 ரூபா இருக்குது, அன்னைக்கும் என் கூட இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு சொல்லி நான் தம்பியில் வைக்கல பார்த்துருங்க. எனக்கு கூட இருந்துக்கல அன்னைக்கு இருக்கச்சுலேயே நான் நினச்சி பார்த்துல ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா முன்னாடிலாம் வீடியோ போட வாங்குவேன், ஏன்னா இப்படி போறீங்க போறீங்க அசிங்கப்படுறீங்க, எப்படி இப்படி எல்லாரும் உங்களுக்கு பேசுறவங்க சொன்னாங்க. தம்பி எனக்கு அதை அடிக்ட் ஆகிட்டு தம்பி சொல்லி முடித்தேன். அதே மாதிரி அவங்க சரி என்ன நீங்கள் போடுங்கன்ட்டாங்க, சரி பேச மாதிரி உங்கள் இஷ்டப்படி இருந்தாங்கன்னாங்க. நான் நல்லா இருந்தப்பறம் அவங்கள விடல, என் கூட வச்சுக்கிட்டேன். ஏன்னா வா என் கூட இடி ஒன்று நல்லா செய்கிறப்பன்னு நானும் அதேமாதிரி நான் வந்து எல்லாத்தையும் தனியாக இது பண்ண மாட்டேன், நானும் பகிர்ந்தா எல்லாரும் கொடுப்போம் பார்த்துங்க. எல்லாம் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளே இந்த வீடியோவை பாருங்கள், எம்ஜிஆர் வீடியோ பாருங்கள் எல்லாருமே, ரொம்ப ஏன்னா இது வாழ்நாள் இது வரைக்கும் நான் வீடியோ என் வீடியோ போடுவோம் அது வீடியோ போடுவோம் பாருங்கன்னு சொல்லவே மாட்டேன். இந்த வீடியோ எதுக்கு பாருங்கன்னா எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டை நான் பார்த்துட்டேன், அதான் எனக்கு சந்தோஷம். எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டை பார்த்துட்டேன், அவங்களுடைய உள்ள அவங்க எல்லாத்தையும் பார்க்கறதுல எனக்கு ஒரு பெரிய, அதுவும் எனக்கு மிகப்பெரிய இது ஒரு பெருமை எனக்கு பார்த்துருங்க. இந்த வீடியோ பாருங்கன்னு போல ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு.
இன்சான். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு வச்சுன்னா, எம்ஜிஆர் அண்ணாச்சி வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பதிலுங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ இப்போ தான் வீட்டு வாசல் நிற்க பதிலுங்க, வந்து இப்போ பாருங்கள் அவங்க வீட்டை காமிக்க பாருங்கள். நான் ரொம்ப நாளாக ஆசை வரன்ட்டு முன்னாடி லாக்டவுனில் வந்து வர முடியல, லாக்டவுன் இல்லை, இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கி வந்தோடனே உள்ளே பார்த்துட்டு பாருங்கள், எம்ஜிஆர் வாழ்ந்து அவங்க தோட்டம் இது. இது என்னது அவங்க ஜானகி அம்மா, இது வந்து என்னாச்சுன்னா அவங்க ஜானகி அம்மா இருக்காங்களா, அவங்களுடைய நினைவு மண்டபம், நினைவு மண்டபம், ஆமாம், நினைவு இடம், நினைவு நினைவு இடம் பாருங்கள். ரொம்ப நாளாக ஆசை பார்க்குண்டு, இன்றைக்கி வந்தேன், நீ பார்த்துட்டேன். நான் பாருங்கள் உள்ள அவங்க ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இது நினைவு இடம். ஏன்னா அங்கே அடுத்தப்போ வந்து நம்ம தலைவர் இருக்காங்க, அவங்க அவங்க நினைவு இடம் பாருங்கள், நினைவு மண்டபம். அதுக்கு அடுத்தப்ப இது வந்து அண்ணா சத்திய எம்ஜிஆர், அதான் எம்ஜிஆருடைய அவங்க அம்மா, அவங்க அம்மா நினைவு இடம் பார்த்தீங்களா. பார்த்தேன் இப்போ பார்த்துட்டு, தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இதை பாருங்கள், நம்ம தலைவர் நிற்கிற சிலையை பாருங்கள். இதான் அவங்க இடத்துக்கு உள்ளே வந்தேன், வந்து பார்த்துட்டு ஆ மணி நிற்காம பாருங்கள். ஆனந்த வினில் ம் ம் பார்த்தீங்களா, என் தம்பி கும்பிட்டுக்கலாம், அவங்கள தொட்டு கும்பிடு பார்த்தீங்களா. கண்டிப்பாக பார்த்து தோட்டத்துக்கு வந்துட்டோம். இது அவங்க வீடு, எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு. ஆனால் முன்னாடி ரொம்ப நாள் ஆசை, எனக்கு இன்றைக்கி ஆசை நிறைவேறிருக்கு. இன்றைக்கி ஒரு அண்ணன் மூலிமா வந்து இன்றைக்கி எம்ஜிஆருடைய அவங்க இது பிறந்தானே, ஆமாம், அவங்க பேரன் இருக்கா, அவங்க தீவிர ஃபேனாக பார்த்துருங்க. என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கினாங்க. அவங்க தோட்டத்தெல்லாம் பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள். நினைக்காங்க பார்த்தீங்களா, ஹாய் 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 பார்த்தீங்களா. இது அவங்க எம்ஜிஆருடைய அவங்க பேரன் பார்த்துருங்க, என்னால் ரொம்ப தீவிர ஃபேனாக என்ன பார்க்குன்னு அண்ணன் சொன்னாங்க. உடனே என்ன வாரனே வீட்டுக்கு வந்து பார்த்துருங்க அண்ணன் பார்த்து. நிறைய பேர்கிட்ட பேசி, ஆமாம், நிறைய அவரோட ரசிகர்கள்ட்டலாம் நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய பேருக்கு சந்தோஷப்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ இவரை மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஸோ அதனால் இவர் இவர்கிட்ட நல்லது எல்லாத்தையும் கற்றுக்கோங்க, எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ அதை பாருங்கள், தோட்டத்தை பாருங்கள். இது அவங்க தோட்டம், இதான் தோட்டம், அவங்க வீடு. இப்போ வீட்டுக்குள்ளே போவோம். நான் நான் நாய் இருந்தால் வரண்டாப்பா கடிச்சிடும் பாருங்கள். இது என்னது எம்ஜிஆர், இது என்னது ஜிம்மா, இது அவங்க, இது எக்ஸ், இது என்னது அப்படியா பார்த்தீங்களா. அவங்க இது இது அவங்க கேமரா காலிங்காங்க. இது அவங்க வீடு. இப்போது அவங்க வீட்டுக்குள்ளே இறக்கி போகிறோம். இதான் எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு பார்த்துருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து பாருங்கள். ஊஞ்சல் எல்லாம் கிடக்கு. இந்த வீட்டை பார்த்தீங்களா, இதான் எம்ஜிஆர் அவங்க வாழ்ந்த வீடு பார்த்துருங்க. உண்மையான வீடு, வாழ்ந்த வீடு. எல்லாத்தையும் பார்த்து தோட்டங்கிட்டலாம் இருக்குது. நாய் இன்னும் குழச்சிட்டே இருக்கு என்னை பார்த்து. ஆ சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளே பார்ப்போம், உள்ளே என்ன இருக்குங்க, டெஸ்ட் இருக்கு, டெஸ்ட் இருக்கு. அவங்க போட்டோ மட்டும் காமிக்கலாமா, இந்த போட்டோ மட்டும் காமிக்கலாமா. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்க. நான் தம்பி மணி தம்பி, ஆனந்த் தம்பி, நான் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறோம். இதான் எம்ஜிஆர் வாழ்ந்த வீடை பாருங்கள். பாருங்கள் பார்த்தீங்களா, வாழ்ந்த வீடு. அம்மா நட்டாங்களா பாருங்கள். அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இது அவங்க வீடு பார்த்துருங்க. தலைவர் இருக்கிற போட்டோவை பாருங்கள், பெரிய போட்டா பார்த்தீங்களா. இது அவங்க வீடு பார்த்துருங்க, எம்ஜிஆர் அவங்க வாழ்ந்த வீடு பாருங்கள். வீட்டில் தான் இருக்கேன். இது இது அவங்க எல்லாம் இது வாங்கினே பார்த்தீங்களா, அவார்டு, அவார்டு வாங்கினது. எல்லாம் ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த அவார்டு அவார்டு எல்லாமே இருக்குது பார்த்தேன். ஆ ஓ எம்ஜிஆர் அவங்க சுட்ட இடம் என்னது, ஐயோ அப்படியா. இது அவங்க வீடு, வீட்டோட தான் இருக்கேன் பாருங்கள். அவார்டு அவங்களுடைய அலங்கார பொருள் எல்லாமே இருக்குது பார்க்க. அவங்க வீட்டில் போகிறோம் பாருங்கள். இதான் சாணி, அவங்க சாணிங்க அம்மா கூட இருக்கிற ஒரு ஃபோட்டோ வாங்க. இப்போ அவங்க என்ன எம்ஜிஆர் அவங்க சாப்பிட்ட இடம் பாருங்கள், வீடை பாருங்கள்.
இதை பார்த்தீங்களா, பூஜை ரூம்பு பாருங்க. இந்த இந்த ஃபோட்டோவில் இந்த ஃபோட்டோ இருக்குது ஜானகி அம்மா, அவங்க நம்ம அனுப்ப அவங்க ஜானகி அம்மா தங்கச்சி, எம்ஜிஆர் தலைவர், தலைவர் தலைவர் மடியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்ம அண்ணன், இவங்க தான் அந்த அண்ணன். அது அந்த அந்த சோபாக்கு பின்னாடி இருக்காங்களா, அது அவங்க அவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன். இது அவங்க அப்பா, இவங்க தலைவர், அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. இது அவங்க வீடு பார்த்துருங்க, வீடை பாருங்கள், எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு. ஆ, நம்ம தலைவர் உட்காந்து சாப்பிட்ட இடத்த பாருங்கள், இது அவங்க சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்ற இடம் அது பார்த்தீங்களா. இந்த டேபிளை பாருங்கள், அந்தம்மா, ஆமாம் அதே டேபிள்னே பாருங்கள், இவங்க இந்த டேபிளில் சாப்பிட்ட ஃபோட்டோ அப்படி இருக்குது பாருங்கள், பாருங்கள் பார்த்தீங்களா, அவங்க குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ட இடம். அண்ணன் நீங்கள் இருக்கீங்கள, நீங்கள் இருக்கீங்கள, உங்கள் அம்மா இருக்காங்கண்ணே, உங்கள் அம்மா இருக்காங்க எல்லோரும். இதான் அவங்க உட்காந்து சாப்பிட்ட இடம். இன்றைக்கி நம்ம பார்க்கறது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இன்றைக்கி அண்ணன்ட்ட சொன்னோன்னே வாங்க, உள்ளே வாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அண்ணன் ரொம்ப பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் இருந்தானே, அவ்வளோதானே, அவ்வளோதான். சரி, இப்போ நான் வெளியே போகிறோம், வெளியே போய் இன்னொன்று இருக்கேன் நான். வேண்டாம், சரி, இது அவங்க வீடை பார்த்தாச்சு பார்த்தீங்களா. எம்ஜிஆர் உட்கார்ந்த உட்கார்ந்த வீடு, அவங்க வீடை பாருங்கள் மேலே. நீ பார்க்கறதுக்கு வந்தோம், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்றைக்கி தம்பி ஆனந்தோடு வந்தோம், இவங்க ஃபோட்டோ இங்கே ஃபோட்டோவோட உட்காந்து அவங்க கூட உட்காந்து ஃபோட்டோ கிட்ட எல்லாம் எடுத்தாச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. ரைட் நண்பர்களே.